வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக கடலை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அடை தோசை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கரைக்கிறதுனால கட்டி இல்லாமல் மாவு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு கரைச்சாச்சு. இந்த மாவில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3-4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அந்த காரம் இந்த அடைக்கு பத்தாது. அதனால் நம்ம மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம அடை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கல்ல சூடு பண்ணிட்டு அடையாக வாத்திரலாம். இந்த அடை சுடுறதுக்கு நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்டியான கடலை மாவு அடை தோசை ரெடி. டெய்லி தோசை இட்லி சாப்பிட்டே போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய இந்த கடலை மாவு அடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.